எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வேண்டியதை வேண்டியவாறே நிறைவேற்றி தரக்கூடிய சத்யநாராயண பூஜையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு ரொம்பவுமே முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் பகிரப்படக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமையப்போகுது. இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம விரதங்கள் இருப்பது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மனதில் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடும் நம்பிக்கையோடையும் அந்த விரதங்களை மேற்கொள்ளுவோம். ஆனால் இந்த சத்யநாராயண பூஜை விரதம் அப்படிங்கிறது இதிலிருந்தெல்லாம் மாறுபட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் முழுவதுமே நிறைவேறிய பிறகு அதற்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுது. இப்படி இந்த விரதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு சின்ன கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவுமே சுவாரஸ்யமான கதை. அதே நேரத்தில் நம்ம சத்யநாராயண பூஜையை வீடுகளில் மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான கதைகளை நம்ம ஒழிக்க விட்டு கேட்கும் பொழுது அதுவும் நமக்கு கூடுதலான நன்மைகளை பெற்றுத்தரும். மேலும் புதுசாக நம்ம பூஜைகளில் கலந்துக்க கொள்ளக்கூடியவர்கள் இந்த கதையை கேட்கும் பொழுது அவங்க மனசுலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான நம்பிக்கையானது ஏற்படும். இப்போ நம்ம அந்த கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். உல்காமுகன் அப்படின்னு சொல்லி ஒரு செல்வாக்கு நிறைந்த அரசர் இருப்பார். அப்படி அந்த அரசரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அரண்மனைக்கு வணிகர் ஒருத்தர் வருவார். அப்படி வணிகன் அரசரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட சொல்லும் பொழுது வேலையாட்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசரும் அவருடைய மனைவியும் ஒரு பூஜை மேற்கொண்டிருக்காங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசர் உங்களை வந்து சந்திப்பார். அது வரைக்கும் நீங்கள் இங்கே காத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார சொல்லுவாங்க. அந்த வணிகன் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துலேருந்து அரசர் செய்யக்கூடிய பூஜையானது ஓரளவுக்கு தெரியும். அப்படி என்ன பூஜையை வந்து அரசர் செய்கிறார் அப்படிங்கறத முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி வணிகர் நினைப்பாரு. அரசர் வந்து அந்த பூஜைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து வணிகரை சந்திக்கும் பொழுது வணிகர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசரே, நீங்க செய்த பூஜையினுடைய பெயர் என்ன அப்படின்னு அந்த வணிகர் அரசர் கிட்ட கேட்பாரு. கேட்டதுமே அரசர் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் சத்தியமும் நீதியும் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பூஜையை நானும் என்னுடைய மனைவியும் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லுவார். உடனே அந்த வணிகன், தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த குழந்தை வரத்தை பெறுவதற்காக நானும் என்னுடைய மனைவியும் நிறைய விரதங்கள் பூஜைகள் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கல. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னீங்க அப்படின்னாக்கா அதன்படி நான் மேற்கொண்டு எனக்கு குழந்தை வரமானது உங்கள் மூலியமாக கிடைச்சது அப்படின்னாக்கா ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி வணிகர் கேட்டுக்குவாரு. உடனே அரசர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், கடவுள் கிட்ட மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க. அப்படி உங்க வேண்டுதலின் பயனா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைச்சது அப்படின்னாக்கா நீங்க உடனே சத்யநாராயண விரதத்தை கடைபிடிக்கணும். அதாவது கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்துல இந்த சத்யநாராயண பூஜையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லுவாரு. அதன்படியே பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வணிகரும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் விரதத்தை மேற்கொண்டு பூஜை முறைகள் எல்லாத்தையுமே செய்து எங்களுக்கு எப்படியாவது குழந்தை வரத்தை நீங்க தான் அருளணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த வணிகருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவர் ரொம்பவுமே விழாக்கள் எடுக்கிறதும் கொண்டாட்டங்கள் செய்வதும் பார்த்தீங்கன்னாக்கா நாளை இப்படியே கடத்துவாரே தவிர இந்த சத்யநாராயண பூஜையை மட்டும் செய்யவே மாட்டார். அவங்க மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறிவுறுத்துவாங்க, நமக்கு இந்த வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த குழந்தை கிடைச்சது, அதனால் கண்டிப்பாக சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வணிகன் அதை கேட்டும் கேட்காத மாதிரியே இருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வணிகருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தன் விரதம் இருக்கலை அப்படிங்கிறதுக்காக கடவுள் ஏதாவது நஷ்டப்பட்டு போயிடுவாரா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதோட மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியினுடைய வற்புறுத்துதலை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவி கிட்ட என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் முடியட்டும், உடனே நான் வந்து சத்யநாராயண பூஜையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவாரு. அவங்க மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்லி சொல்லி ரொம்பவுமே சலிச்சு போய் ஒரு நாள் விட்டே விட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பெண் பிள்ளை வளர்ந்து திருமணமும் முடிஞ்சு போயிடும். இப்படி திருமணம் முடிஞ்ச கையோட மனைவி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெண் பிள்ளைக்கு திருமணமும் ஆயிடுச்சு, இப்போ நம்ம சத்யநாராயண பூஜையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வணிகன் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போவார். வணிகனுடைய மனைவியும் சொல்லி சொல்லி அழுத்து போய் விட்டுருவாங்க. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் வணிகனும் அவருடைய மருமகனும் வேறு ஒரு ஊருக்கு வியாபார விஷயமா போவாங்க. போன ஊரில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு பேர் மேலேயும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஊர் மக்கள் எல்லாருமே திருட்டு குற்றம் சாட்டி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பேரையுமே கைது செய்து சிறையில் அடைச்சிருவாங்க. இப்படி ஒரு பக்கம் வணிகனும் அவருடைய மருமகனும் சிறையில் இருக்கும் பொழுது வீட்டில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வணிகனுடைய வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவாங்க. இதனால் வணிகனுடைய மனைவியும் மகளுக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையானது வரும். இப்படி பிச்சை எடுத்து உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்ததுமே
மனைவிக்கு ஞாபகம் வரும், நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை செய்யாததால் தான் இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டோம், நம்ம கணவன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை முறையாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு யாசகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அந்த வீட்டில் சத்யநாராயண பூஜையானது நடக்கும். உடனே அந்த மனைவி, வணிகனுடைய மனைவி, அந்த வீட்டு உறுப்பினர்கள் கிட்ட எப்படி இந்த சத்யநாராயண பூஜையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து வீட்டில் எளிய முறையில் சத்யநாராயண பூஜையை கடைபிடிப்பாங்க. இப்படி இந்த பூஜை முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சிறையில் இருக்கக்கூடிய வணிகனும் அவருடைய மருமகனும் எந்த விதமான குற்றமுமே செய்யலை அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சிருவாங்க. விடுதலை செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய அரசன் தான் செய்த தவறுக்காக வணிகனுக்கும் அவருடைய மருமகனுக்கும் கை நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி இந்த வெகுமதிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு சொந்த ஊருக்கு வரக்கூடிய வணிகன் தன்னுடைய மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய மனைவி தான் செய்த சத்யநாராயண பூஜையை பற்றி சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே வணிகனுடைய மனசில் என்ன தோணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை அலட்சியப்படுத்தியதால தான் நமக்கு இந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய மனைவி தன் சார்பாகவும் இந்த விரதத்தை மேற்கொண்டதால தான் நமக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலையானது கிடைச்சது அப்படிங்கிறதையும் நினச்சிக்குவாரு. கூடுதலாக தான் இழந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே அரசர் மூலயமா தனக்கு வெகுமதிகளாக திரும்பி வந்ததை நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்படுவார் அந்த வணிகன். இப்படி இந்த வணிகனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ ஏற்படாமல் நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சத்யநாராயண பூஜையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை மனசில் நிறுத்தி ஒரு நிமிஷம் கடவுளை மனதார வேண்டி வழிபாடு செய்யணும். அப்படி நம்ம வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த கடவுள்கள் இந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவாங்க. அப்படி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கப்புறமா கண்டிப்பாக நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் இந்த சத்யநாராயண பூஜையை கட்டாயமாக கடைபிடிக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். பொதுவாகவே இந்த பூஜையை கடைபிடிப்பதற்கு உகந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இந்த சத்யநாராயண பூஜையை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை தந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இந்த சத்யநாராயண பூஜையை கடைபிடிக்கும் பொழுது கட்டாயமாக கடவுள்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மனசில் வேண்டுதல்கள் எதுவுமே வைக்காமல் நம்ம எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேட்காமலேயே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த சத்யநாராயண பூஜை. இப்படி இந்த பூஜையை மேற்கொள்ளக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நம்ம அதிகாலை நேரங்களில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடணும். விரதம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக திட உணவுகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. பழச்சாறு, தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் கட்டாயமாக திட உணவுகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இப்படி இந்த விரதத்தின் போது நம்ம யாரை வேண்டி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்யநாராயணர். சத்யநாராயணர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவனுடைய அம்சம். அதனால் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக சத்யநாராயணனுடைய திருவுருவப்படத்தை வாங்கி அந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாட்களில் தொடச்சி மஞ்சள் குங்குமத்தால போட்டு வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் எல்லாத்தையுமே சூடிடணும். இப்படி நம்ம காலையிலிருந்து விரதத்தை கடைபிடிச்சிட்டு வரும் பொழுது எப்போ நம்ம பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் பூர்ணச்சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நம்ம வீடுகளில் பூஜையை மேற்கொள்ளணும். இப்படி நம்ம அந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நாள் முழுவதுமே காலையிலேருந்து சாயந்தர நேரம் வரைக்கும் மகாவிஷ்ணுக்குரிய ஸ்லோகங்கள், விஷ்ணு சகஸ்திரநாமம் படிப்பது, கூடுதலாக இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் பொழுது நம்ம வாய்விட்டு கேட்காத வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சத்யநாராயணர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததான் நம்ம வீட்டோட பூஜை அறையில் கொஞ்சமாக இடம் ஒதுக்கி நம்ம ஒரு மண்டபம் அமைக்கணும். மண்டபம் அமைக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா அமைக்கலாம். அப்படி முடியாதவர்கள் ஒரு மனை போட்டு அதில் சத்யநாராயணருடைய திருவுருவப்படமோ இல்லை விக்கிரகமோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு பூக்கள் எல்லாத்தையுமே சூடிக்கோங்க. இப்போ நீங்கள் மண்டபம் அமைச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை மனை போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மனை மீது வச்சிடலாம். மண்டபம் அமைத்தவர்கள் மட்டும் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டபத்திற்கு முன்னாடி மாவிலை தோரணம் கட்டணும். அதே மாதிரி இரண்டு பக்கமுமே வாழைக்கன்றுகள் வைக்கணும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடது கை பக்கத்தில் இரண்டு வாழை இலைகள், நுனி வாழை இலைகளாக பார்த்து இரண்டு போட்டுக்கணும். அதற்கு மேலே நம்ம பச்சரிசியை வந்து பரப்பிக்கணும். இப்படி இந்த பச்சரிசிக்கு மேலே நம்ம ஆறு முனை உள்ள ஷட்கோணத்தை வரைஞ்சிக்கணும். அந்த ஷட்கோணத்தை நம்மளுடைய கை விரல்களால் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு கலசம் தயார் பண்ணணும். அந்த கலசத்துக்குள்ளே நல்ல ஒரு சுத்தமான நீரை நிரப்பிட்டு கூடுதலாக நம்ம மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதியில் கொஞ்சமாக பூக்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அடுத்ததாக கலசத்தினுடைய வாய்ப்பகுதியில் நம்ம மாவிலைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு மஞ்சள் முழுவதுமே தடவின தேங்காயை உள்ள வச்சிடணும். இப்படி நம்மளுடைய கலசத்துக்கு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு கலசத்தை தயார்படுத்தி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். ஏன்னா எந்த ஒரு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதே கட்டாயமாக நம்ம விநாயகரை வணங்கி தான் வழிபாடு செய்யணும். அதனால் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு வெற்றிலைக்கு மேலே வச்சுக்கலாம்.
இப்போ இந்த பூஜைக்கு எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் செய்யலாம், பாயாசம் செய்யலாம், வடை செய்யலாம், இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கூட அதையும் செய்து வைக்கலாம். அடுத்ததாக நம்ம இன்னொரு தட்டில் வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இது எல்லாத்தையுமே வாங்கி வைக்கணும். பழம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வாழைப்பழம் வாங்கி வைக்கணும். அதை தவிர்த்து வேறு எந்த பழங்கள் கிடைக்கதோ அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூஜையை எப்போ தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூர்ணச்சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த பூஜையை தொடங்கணும். இப்போ நம்மளுடைய பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கக்கூடிய கலசத்தை அந்த அரிசி பரப்பிருக்கக்கூடிய வாழை இலைக்கு மேலே வச்சுக்கலாம். இப்படி இந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் தங்களை மங்களகரமாக தயார்படுத்திட்டு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் புடவை அணிந்து, நெற்றி நிறைய குங்குமம் வைத்து, தலை நிறைய பூக்கள் சூடி, கை நிறைய வளையல்கள் அணிந்து இந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறது நல்ல விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேட்டி சட்டை அணிந்து, நெற்றியில் திருநீர், குங்குமம் இது எல்லாத்தையுமே வைத்து அதுக்கப்புறம் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ நம்ம பூஜையை தொடக்கிக்கலாம். தொடங்கும் பொழுது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம விநாயகரை வழிபாடு செய்யணும். அதுக்கு அடுத்ததாக சத்யநாராயணருக்குரிய அஷ்டோத்திரங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். அஷ்டோத்திரங்களை சொல்லும் பொழுது உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி நம்மளுடைய பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கற்பூரத்தை காட்டி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து வானில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து நம்ம தரிசனம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கடவுளுக்கு படைத்த நிவேதன பொருட்களை உட்கொண்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் சத்யநாராயண விரதம் மற்றும் பூஜையை கடைபிடிப்பதற்குண்டான சரியான முறை அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம இந்த பூஜையை வீடுகளில் மேற்கொள்ளும் பொழுது, அதாவது கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம இந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது, நம்மளுடைய அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவர்களை அழைத்து நம்ம பூஜைகளை கலந்துக்க வைக்கலாம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை முறையானது அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு புண்ணியங்கள் தான் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த பூஜை முறையை வீடுகளை கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களை வரவழைத்து இந்த பூஜைகளை கலந்துக்க சொல்லலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறினதுமே கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த சத்யநாராயண பூஜையானது கடைபிடிக்கப்படுது. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினதுமே அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை வீடுகளில் கடைபிடிக்கணும். அதே மாதிரி பெண்கள் இந்த குறிப்பிட்ட திதி அன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பூஜையை கடைபிடிக்கணும். எதனால் நான் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கதை என்ன அப்படிங்கிறது தெரியும். வணிகன் காலதாமதம் செய்ததால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினதுமே மறக்காமல் நம்ம இந்த சத்யநாராயண பூஜையை காலதாமதம் செய்யாமல் கண்டிப்பாக செய்யணும். இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சத்யநாராயணர் முன்னாடி முன்வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சத்தியமாக சத்யநாராயணர் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.